ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ஒரு சின்ன டெஸ்ட். எப்பவும் போல தமிழில் சொல்கிற நான் சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. சொல்ல சொல்ல உடனே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இல்லைனாலும் கொஞ்சம் யோசித்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆன்சர் சொல்லும் போது செக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பாஸ் பண்ணி நீங்கள் தமிழ் எழுதி வச்சுட்டு அப்புறமா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 7 and 8 அந்த லெவலில் வாங்கினீங்கன்னா ஓகே, 10 out of 10 வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 2, 3 அந்த அளவுக்கு ரொம்ப பிலோ 5 இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். இது நீங்களே உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட லெவல் ஆஃப் இங்கிலீஷ் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டெஸ்ட். அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்பவும் அவ ஸ்கூலுக்கு போனா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், நான் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன். நம்ம அடிக்கடி சொல்கிற ரீசன் ஏன் லேட் அப்படின்னு சொன்னால், ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய சென்டென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நீ அவளை பற்றி கேள்விப்பட்டியா? நெக்ஸ்ட் ஒன், அவனை போக சொல். நம்ம சொல்லணும் அவனை போக சொல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? இது நான் ஒரு வீடியோவில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த மாதிரி ஒருத்தங்க டவுட் கேட்டப்போ. ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், அவனை அப்புறமா வந்து என்னை பார்க்க சொல். இது நம்ம சொல்லுவாங்கள்ல நிறைய பேர். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவனை என்ன அப்புறமா வந்து பார்க்க சொல். நெக்ஸ்ட் ஒன், நேற்று அவனுடைய பர்த்டே. நெக்ஸ்ட் ஒன், இது என் கையை மீறி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், இந்த டாப் இந்த ஸ்கர்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா செட் ஆகும் அப்படி சொல்லுவோம்ல. இந்த டாப் போட்டால், இந்த ஸ்கர்ட்டோட போட்டால் தான் இந்த டாப் நல்லா இருக்கும். இல்லை இந்த பேண்ட்ஸுக்கு இந்த ட்ரெஸ் இந்த டாப் நல்லா சூட் ஆகும் அப்படிலாம் சொல்லுவோம்ல, ரொம்ப ஒத்து போகும் அப்படிலாம் சொல்லுவோம். இதுக்கு இதுதான் நல்லா செட் ஆகும், நல்லா ஒத்து போகும் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அவள் எப்போவுமே அவளோட குழந்தைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ 10 sentences உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிருந்தது அப்படியே இங்கிலீஷ் எழுதிட்டீங்க அப்படின்னா ஓகே, இல்லைனா இப்போ பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துட்டு அப்புறமா ஆன்சர் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு உடம்பு சரியில்லை ஆனாலும் அவள் ஸ்கூலுக்கு போனான். Though she was sick, she went to school. Next one, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். If I had known, I would have taken him to the police station. Next one, நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். I was stuck in traffic jam. Next one, நீ அவளை பற்றி கேள்விப்பட்டியா? Have you heard about her? கேள்விப்பட்டியான்றதுக்கு வந்து ஹேர்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ ஹாவ் யூ ஹேர்ட் அபவுட் ஹர் அப்படின்னா அவளை பற்றி எதுவும், அவளை பற்றி கேள்விப்பட்டியா? அண்ட் அவனை போக சொல், ஆஸ்க் ஹிம் டு கோ. இதில் வந்து நம்ம ஆஸ்க் அப்படின்னா கேள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி இப்படி வரும் அப்படின்லாம் இல்லை. ஆஸ்க் வந்து இந்த மாதிரி சொல்ல சொல், அவன்கிட்ட ஒருத்தங்க கிட்ட சொல்ல சொல், இப்படி கேட்டதா இந்த மாதிரி சொல், நான் சொன்னேன்னு சொல், இப்படிலாம் சொல்கிறதுக்கும் நம்ம வந்து அந்த இடத்துல ஆஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவனை போக சொல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்க் ஹிம் டு கோ, ஆஸ்க் ஹிம் டு கோ, அவனை போக சொல், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆஸ்க் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸும் ஆஸ்க் வச்சு தான். ஸோ அவனை வந்து நான் அப்புறம் வந்து என்னை பார்க்க சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் டு மீட் மீ லேட்டா, என்னை வந்து அப்புறமா பார்க்க சொல், ஆஸ்க் ஹிம் டு மீட் மீ லேட்டா. நெக்ஸ்ட் ஒன், நேற்று அவனுடைய பிறந்தநாள். எஸ்டர்டே வாஸ் ஹிஸ் பர்த்டே. And இது என் கையை மீறி போச்சு. It is out of my hands. இந்த டாப் ஸ்கர்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கர்ட்டோட நல்லாயிருக்கும் அப்படின்னா சொல்கிறதுக்கு this top goes well with skirt. Okay, so ஸ்கர்ட்டோட நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுக்கு this top goes well with skirt. இப்போ இதே இது என்னென்னா, இந்த சட்னிக்கு இந்த தோசைக்கு வந்து சட்னி தான் நல்லாயிருக்கும். சில குழு இந்த
குருமா அதெல்லாம் சொல்றதுக்கு இது வந்து பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும், இப்படிலாம் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் இப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து இந்த கோஸ்வெல் அப்படின்ற இந்த வேர்ட்ஸ் ஐ மீன் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம், கோஸ்வெல் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் கோஸ் வெல் வித் அப்படின்னு சொன்னா இது வந்து இது கூட நல்லா போகும், நல்லா செட் ஆகும் அப்படி அர்த்தம். ஸோ திஸ் டாப் கோஸ் வெல் வித் ஸ்கர்ட் அப்படின்னா ஸ்கர்ட்டுக்கு இந்த டாப் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் திஸ் சட்னி கோஸ் வெல் வித் தோசா அப்படின்னா இந்த சட்னி வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், ரைட், அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் அவ எப்பவுமே அவ குழந்தைய வந்து ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ இஸ் ஆல்வேஸ் பாம்பரிங் ஹர் கிட். இந்த பாம்பரன்ற வேர்ட் வந்து வேர்ட் ஆஃப் த டேல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாம்பரிங் வச்சு எழுதியிருந்தீங்க அப்படின்னா வெரி குட். ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் பாம்பரிங் ஹர் கிட்னா எப்போவும் அவள் குழந்தைய ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு இருக்கிறா. ஸோ இதெல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எழுதியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்க. அண்ட் மறக்காமல் உங்களுடைய மார்க்ஸ் காமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் மாற்றி சில இதை எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் போடுங்க. என்னால் ஆன்சர் பண்ண முடியும் நான் கண்டிப்பாக சொல்லலை, என்னால் முடிஞ்சால் நான் பண்ணுறேன், இல்லை வேறு யாராவது தெரிஞ்சிருந்தாலும் உங்களோட டவுட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அவங்கெல்லாம் ஆன்சர் கொடுப்பாங்க. ஒரு டிஸ்கஷன் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆன்சர்ஸும். ஸோ ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.